மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்தே தீர்வது அப்படின்னு உங்களை போன்றவர்கள்லாம் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் பொது தளத்தில் இருக்குது. இந்த வரைவு அறிக்கையை வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயம், ஆனால் இவர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. எதற்காக இந்த கல்விக் கொள்கையை நீங்கள் எதிர்க்கிறீங்க? அதாவது இந்த அரசு எதை சொன்னாலும் எதை கொண்டு வந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களை போன்ற இடதுசாரிகளுக்கு கிடையாது. கொண்டு வர்றதெல்லாம் எதிர்க்கிற மாதிரி இருக்கும். அடுத்த சொல்ல வர்றேன். ஆனால் அவங்க கொண்டு வர்றதெல்லாம் நாங்கள் எதிர்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு. பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு கல்விக் கொள்கை, அதுவும் ஒரு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னா அது அடிப்படையாக, அது இவ்வளோ பெரிய நாட்டுக்கு, ஒரு 127 கோடி பேர் வாழ்கிற ஒரு நாட்டுக்கு கல்வி பரவலை அது நோக்கமாக கொண்டிருக்கும் கல்விக் கொள்கை அப்படின்னா. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சில பல ஒரு நல்ல வார்த்தைகள்லாம் இருக்குது என்பதெல்லாம் நான் மறுக்கலை, சில முழக்கங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் காரியார்த்தம் என வரும் பொழுது அவங்களுடைய திட்டவட்டமான நடவடிக்கைகள் என்று அவங்க பரிந்துரைத்திருப்பதை படித்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கல்வியையும் பறிப்பதாக இருக்கிறது. கடுமையான குற்றச்சாட்டு அவங்களுக்கு தெரியலாம். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா 3 வகையில் பறிக்க பார்க்குறாங்க. ஒன்று மொழி சுமையின் மூலமாக, இன்னொன்று தேர்வு சுமையின் மூலமாக, இன்னொன்று குவிப்பு சுமை அப்படிங்கிறேன். எல்லாத்தையும் போட்டு ஒரே இடத்துல குவிக்க பார்க்குறாங்க. இந்த 3 அடிப்படையாக இருக்குது. இந்த 3 கடைசியாக எங்கே வந்து நிற்கும் என்றால் இருக்கிற கல்வியையும் தட்டி பறிக்கிற வேலையாக முடியும் என்று நாங்கள் உண்மையிலேயே அச்சப்படுறோம் இடதுசாரி.